எரியார்கள் 63, கதை எரியார்கள் 9, மொத்தம் 72 சிவநெறியார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணம். தனியார் 63, தொகையடியார் 9, மொத்தம் 72 சிவநெறியார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணம். பெரியாணத்துக்கு சேக்கிரார் வைத்த பெயர் திருத்தந்த புராணம். சேக்கிரார் வைத்த பெயர் திருத்தந்த புராணம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காரியம் பெரிய புராணம் என்றவர் தெரிவிக்கார். உலகெல்லாம் இன்று அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்டது. ஆமாம், பெரிய புராணம் நடராஜ பெருமாள் வந்து உலகலாம் அப்படிங்கிற வரியை எடுத்துக் கொடுத்து பாட சொன்னாராம். அப்படி பாடப்பட்ட நூல்கள் பெரிய புராணம். உலகலாம் என்று அறிவெடுத்துக் கொடுத்த பாடப்பட்ட நூல் வந்து பெரிய புராணம். பத்து சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று புகழ்ந்தவர் மீனாட்சி சுந்தரனா. பத்து சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இரண்டாவது திருமுறை பெரிய புராணம், 12 திருமுறை பெரிய புராணம். திருத்தந்தர் மா கதை 17. இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல். தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல் பெரிய
ஒன்றானாம். தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீத்த நூல். பெரிய புராணம் வடமொழியில் சிவபக்த விலாசம், உபமன்ய விலாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பெரிய புராணம் வடமொழியில் சிவபக்த விலாசம், உபமன்ய விலாசம் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம். தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம். பெரிய புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 2, சருக்கம் 13, பாடல்கள் 4286, 4286 பாடல்கள், 13 சருக்கம், 2 காண்டம். இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். அவர் பிறந்த ஊர் குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர். உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிழார். உத்தம சோழ பல்லவர், உத்தம சோழ பல்லவர் வந்து சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ சேக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டர் சீர் பரவுவார், தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்லுவோம். சேக்கிழார் தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிழார். இவரது காலம் 12 நூற்றாண்டு, காலம் 12 நூற்றாண்டு. கேட்கிற சொல்லுங்க மேதி. சரி, சந்தம் அழகு. மல்லல், மல்லல் வளம். அல்லல் துன்பம். அங்கை, அங்கை உள்ளங்கை. சூளை புதிய வயிற்று நோய். நிறைகோள் தராசு. சரி, அம் அம் அழகிய. அம்மனா அழகிய. புதுநீரு. அங்கை, அங்கை அங்கை அங்கை. ஆஸ்பத்திரி கை. யாராவது இருக்கிறீங்களா? ஆக்குதல் கைக்கு அங்கை கொடாது. ஆக்குதல் கை
அப்புறம் சரி அம்புடல் கை, அம்புடல் கை சரி, அகம் குடல் கை சரி, இதெல்லாம் எதுவுமே போடாதவங்க அது நிறைய போடுறீங்க. அம்புடல் கையில சரி, அகம்பர் தப்பு, அம்புடல் கை. தமிழ் மீனிங் எல்லாம் பார்த்து அஞ்சு பொருள் என்ன முடியாது பிடிக்கக்கூடாது. பார்க்க மீனிங் பார்க்கணும், ஆனா பொருள் அந்த தகுந்த மாதிரி என்ன கூடாது பிடிக்கக்கூடாது. நக்கரிகள், நக்கரிகள், நக்கரிகள் சொல்லுங்க.
ஏன் அப்படின்னு பிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒண்ணு. அப்புறம் மூணா பிடிச்சவங்க இன்னொருத்தங்க மூணா பிடிச்சவங்க பெருகுடல் இற்றுகுடல் எங்க அந்த இற்று இடையில வந்துட்டே இருக்குதா? சரி, இது எப்படி பிரிக்கணும்னா பெரு கூட்டல் ஏன் அவ்வளவு. ஆமா, பெரும் பக்கத்துல பெற்று பதிவு விகாரமா மாறி இருக்குது. பெரு கூட்டல் ஏன் இத சரியானது. பெருக்கு பக்கத்துல பிராய்கிறது பெற்று கொடுத்தீங்க. பெரு பெற்றாக விகாரமா மாறி இருக்குது. அடுத்தது ஆக்கி அறிந்து அறிவுடல் இத்த இந்தானது விகாரம் அறிவுடல்
திருவிளையாடல்களை விளக்கியிருந்த நூல்களுள் விரிவானதும் மற்றும் சிறப்பானது திருவிளையாடல் புராணம். இறைவனின் திருவிளையாடல்களில் விரிவானதும் சிறப்பானதும் திருவிளையாடல் புராணம். எழுதியவர் பண்டிதமணி வேங்கடசாமி. உரை எழுதியவர் வேங்கடசாமி நாட்டார். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. இவருடைய தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர். மீனாட்சி சுந்தர தேசிகர் இவர் எழுதின வேற நூல்கள் ஏதாவது தெரியுமா? பரஞ்சோதி முனிவர் எழுதின வேற நூல்கள் திருவேறால் பூர்த்தி கைவென்மா, மதுரை பதிற்றுப்பட்டார். திருவிளையாடல் பூர்த்தி கைவென்மா, மதுரை பதிற்றுப்பட்டாகி. திருமலை காட்டுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவான்? சரி, வேதாரண்ய புராணம் அப்படின்னு சொல்றது இந்த நூலோட மொழிபெயர்ப்பு தான். வேதாரண்ய புராணம் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணத்தினுடைய மொழிபெயர்ப்பு. வேதாரண்ய புராணம் திருமறை காட்டு புராணம் அப்படின்னு சொல்லுவார். இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் பதினாறாம் நூற்றாண்டு. பதினாறாம் நூற்றாண்டு சரி, இந்த திருவிளையாடல் புராணத்துல அந்த பாட்டுக்குள்ள வந்திருந்த நம்ம பாடப்புத்தகத்துல அது வந்து இருக்கக்கூடிய ரெண்டு மூணு வரி. சந்தன பாண்டியன் சந்தன பாண்டியன் என அழைக்கப்பட்டவன் சூடாமணி பாண்டியன். பெண்ணவன் புற தெய்வம் அப்படின்னு யார சொல்லுவோம்? சொக்கநாதன் அல்லது சுந்தர பாண்டியன் சொல்லுவோம். சரி, பெண்ணவன் புற தெய்வம். Yeah, my man.